ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜவுன் சோழ நம்ம எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பற்றினா ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பேச போகிறோம் என்னன்னா மணி ரவீனா இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த சீசன் செவனுக்குள்ளே அவங்க வரும்போதே வந்துட்டு சின்ன சாண்டி மாஸ்டர் மாதிரி கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இந்த கேம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மணியை நம்ம எதிர்பார்த்தோம் அதேமாதிரி ரவீனா ரவீனா வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் அவங்களோட கேம் கண்டிப்பாக வந்து ஒரு பாதி கேம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது வந்து மாற்றக்கிறதே கிடையாது அவங்களுக்கு வர எல்லா டாஸ்க்லையும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க இது நீங்கள் நோட் பண்ணால் தெரியும் எல்லா டாஸ்க்குமே வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆரிய மாலாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் விசித்திரா சும்மா உக்காந்துங்க யோ யுகேந்திரன் ஏதோ ஒரு வேலை இருந்தார் பட் இவங்க வந்துட்டு ஒவ்வொருதுக்கும் அவங்களுடைய டான்ஸ் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது நேற்று கூட வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க இவங்களால் முழுமையாக வந்து இந்த பிக்பாஸ் கேமில் விளையாட முடியல காரணம் முழுக்க முழுக்க மணி இந்த மணி என்ன பண்ணுறாரு இவரோட கேமையும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்க கேம் அடுத்தவங்க கேமை கேட்கறதில்ல ரவீனாவோட கேமை முழுசாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காப்புல அதேமாதிரி ரவீனாவால் ஒரு கருத்தை வந்து டைரெக்டாக சொல்லவும் முடியல இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா இல்லை கிட்டே போய் பேசிட்டா அவர் உடனே கூப்பிட்டு அந்த மேனேஜர் கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எப்படி இதை பேசலாம் அது தப்பு அவங்களுக்கு நம்மளுக்கு ஒத்து வராது நீ எமோஷனலாக கனெக்ட் ஆகிற அந்த மாதிரி கனெக்ட் ஆகாது அப்படி இப்படின்னு நிறைய பாடங்கள் எடுக்கிறார் அவருக்கு என்னென்னா இந்த பொண்ணை மற்றவங்கிட்ட இப்போ பேசி இந்த பொண்ணை அவங்க வந்து கொத்திக்கிட்டு போயிடுவாங்களோ நம்மளுக்கு வந்துட்டு லைஃப்பில் இந்த பொண்ணு இல்லாமல் போய்டுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு போல இருக்கு பட் அதுக்கு வந்துட்டு ஒரு கேமுக்கே வந்துடக்கூடாது அந்த பொண்ணை கேமுக்கு அளவும் பண்ணியிருக்கக்கூடாது கேமுக்குள்ளே வந்துட்டாங்க கேமை பார்க்காம ரெண்டு பேரும் அவங்களவங்களும் மாறி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதனாலே நிறைய பேர் வந்துட்டு மணி மேலே சமகாலம் இருக்காங்க இதனாலே வந்து மணி விளையாடறதும் கிடையாது மணி வந்து ரவினாவோட கேமை கெடுத்துட்டு இருக்காப்புல அதனால் மணி இந்த விட்டு விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதேமாதிரி நேற்று நிக்ஸனும் வந்துட்டு ரவினாவை கூப்பிட்டு அழகான அட்வைஸ்லாம் சூப்பராக கொடுத்துருந்தேன் நீ வந்துட்டு ஒழுங்காக யார்கிட்டையும் பேச மாட்டேறா ஒன்லி மணிக்கூட மட்டும் தான் வந்து நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணுறா அதேமாதிரி உன்னுடைய டிசிஷனில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து மணியோட விஷயங்கள் இருக்குது அதேமாதிரி மணியோட விஷயங்களில் உன்னோட இது ஒரு இருபத்தஞ்சி இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒழுங்காக ஒழுங்காக நீங்கள் வந்துட்டு கேமை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் ரவீனா போயிட்டு அதை போய் நீ மணிக்கிட்ட சொல்லிட்டா மணியை வந்துட்டு கூப்பிட்டு வந்து தனியாக பேசுகிறார் நம்ம கிட்ட இல்லை இல்லை அப்படி கிடையாது நாங்கள் வந்து இதையும் தாண்டி இந்த கேமையும் தாண்டி எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் யாரும் வர வேணான்ற மாதிரி ஒரு இன்டெரக்டான ஒரு பதிலை சொல்லிட்டாப்புல ஸோ இதனாலே நிறைய பேர் வந்து செம்ம கடுப்பாக இருக்காங்க ஏன்னா நிக்சன் சொன்னதுக்கப்புறமாவது சரி ஓகே ப்ரோ சாரி இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பண்ணுறோம் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் மாசம் இருந்திருக்கும் அப்பயுமே வந்து அந்த பதில் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ரவீனாவை வந்துட்டு நான் வெளியே யார்கிட்டையும் பேச விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலிங்லேயே போயிட்டுருக்காப்புல சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மணி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன நினைச்சிங்க நான் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி நிறைய அந்த கலாய்க்கிற விதமான சாங்ஸ்லாம் வந்து பண்ணதுனால அவர் இதே மாதிரி தான் இருப்பார் சாண்டி மாஸ்டர் மாதிரி கலாய்ப்பார் அப்படின்னு நினைச்சா செம்ம ஏமாற்றமாக போயிடுச்சு ஸோ இவரோட கேம் தான் அப்படி இருக்குது ரவினாவோட கேம் பார்க்கலாம் முழுசாக அப்படி பார்த்தா அதையும் விளையாட விட மாட்டுறாரு நம்ம மணி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வாரம் மணி வெளியே போகணுமா வேண்டாமா என்னை பொறுத்த வரைக்கும் மணி வந்து வெளியே போகிறது பெஸ்ட்டு அப்படிதான் எனக்கு தோணுது அதனாலே நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா கமலா அவர்கள் இவங்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரை பாய் நண்பர்களே